வணக்கம், வெல்கம் டு குமரி மீனவன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஸ்டோரில் வந்து சாவாலேயே ஐஸ் வச்சுருந்த தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து போட்டில் நாலு நாள் அஞ்சு நாள் வந்து தங்கி இருந்து தொழில் பார்த்துட்டு வர போட்டில் வந்து ஸ்டோரில் மீனுங்களை ஐஸ் வச்சுருது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து கள்ளின்னு சொல்லுவோம், ஸ்டோரில் வந்து ஒவ்வொரு கள்ளின்னு சொல்லுவோம். அந்த கள்ளியில் வந்து கீழே நல்லா பலகையெல்லாம் போட்டுட்டு கீழே ஐஸ் போட்டுட்டு சாவாலையை வந்து அடுக்குவாங்க. இதுவே வேறு மீனுனா மொத்தமாக நம்ம குட்டையில் எடுத்து தட்டலாம், பாக்ஸோடு அப்படியே தட்டி மேலே ஐஸ் போடலாம். ஆனால் சாவாலையை பொறுத்த வரைக்கும் அப்படியே எடுத்து அடுக்க தான் செய்யணும், ஏன்னா இல்லைன்னா அதோடய பல்லு பட்டு மற்ற மீனெல்லாம் ஐயமாயிரும். அதனால் இப்படி வரிசையாக அடுக்கி வச்சு அதை ரெண்டு சைடாக அடுக்குவாங்க. தலையை மாற்றி மாற்றி வச்சு அடுக்கி வச்சுட்டு மேலே ஐஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கள்ளி அப்படின்னு சொல்லி அடுக்குவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வேறு மீனுனா நம்ம மேலே வரைக்கும் கூட ஐஸ் போடலாம். ஆனால் சாவாலையில் வந்து ஒரு ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு தான், அதுக்கு மேலே ஏற்ற முடியாது. ஏன்னா ஏற்றினோம்னா கீழே உள்ள மீன் வந்து நஞ்சு போயிடும். அதனாலேயே சாவாலையை வந்து நிறைய கள்ளியில் தான் ஐஸ் போடுவாங்க. அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டியிருக்கோம், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். Thank you.
இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டுட்டு வந்துட்ருக்கோம், மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குமரி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு நிறைய மீன்களை பற்றின தகவல்களை நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.